சவுத் வெசல் சேனலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோல தமிழக அரசு அறிவித்த தீபாவளி போனஸ் யாருக்கு கிடைக்கும், தமிழக அரசு சார்பாக தீபாவளி போனஸ் வழங்க போதிருக்காங்க, இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் இது மூலம் பயன்பெற முடியும், அது மட்டும் இல்லாம எவ்வளவு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது, எத்தனை சதவீதம், எத்தனை விழுக்காடு அறிவிக்கப்பட்டுள்ளது, எந்த பிரிவினருக்கு இந்த தொகை வந்து தீபாவளி போனஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றிய முழு தகவலும் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டி பண்ணுங்க, அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டாக கிடைக்கும். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போனஸ் மற்றும் முன்பணம் அறிவிக்கப்படுவது வழக்கம். தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட பிரிவினருக்கு போனஸ் வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த துறையை சேர்ந்தவர்கள் பயன்பெற முடியும், எவ்வளவு போனஸ் கிடைக்கும், எத்தனை விழுக்காடு போனஸ் வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை காலம் வருவது பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அது மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் வந்து அவர்களுக்கு பண்டிகை கால சிறப்பு முன்பணமாக வழங்கப்படும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி போனஸ் அறிவிக்கப்படும். இதுல வந்து பாத்தீங்கன்னா போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த பிரிவினருக்கு இந்த போனஸ் வழங்கப்படும், அதே மாதிரி எத்தனை விழுக்காடுகள் வழங்கப்படுகிறது, எவ்வளவு தொகை அதிகபட்சமாக கிடைக்கும், இதன் மூலமாக தமிழக அரசு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, அதை பற்றி பார்ப்போம். தமிழக பொதுத்துறை ஊழியர்களுக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனஸ் அறிவித்துள்ளார். தமிழக பொதுத்துறையின் சுமார் 3 லட்சம் ஊழியர்களுக்கு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட பொதுத்துறையை சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வந்து பொருந்த வச்சிருக்காங்க. 10 விழுக்காடு வரை போனஸ் மற்றும் கருணைத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பொதுத்துறை ஊழியர்களுக்கு 10% தீபாவளி போனஸ் வழங்கி தமிழக அரசு திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு பொதுத்துறை ஊழியர்களான அரசு போக்குவரத்து கழகம், மின் உற்பத்தி, நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் தோட்டக்கல ஊழியர்கள் 2,91,975 பேருக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படும். இவர்களுக்கு 8.33% போனஸ் மற்றும் 1.67% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழக அரசுக்கு ₹210.48 கோடி செலவாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போனஸ் அறிவிப்பின் மூலமாக வந்து 8.3% வந்து போனஸ் அறிவிக்கப்படுகிறது, 1.67% வந்து ஊக்கத்தொகை வழங்கப்போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு பொருந்தும் என்றும், குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம், மின் உற்பத்தி, நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் தோட்டக்கழக ஊழியர்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 விழுக்காடு வரை போனஸ் மற்றும் கருணைத்தொகை வழங்க போதாக தெரிவிக்கிறது. இந்த போனஸ் தமிழக அரசு சார்பாக வழங்கக்கூடிய போனஸ் அறிவிப்பின் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதேபோல எதிர்பார்ப்புகள் பற்றி ஏதும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.